வணக்கம், இது உங்கள் டெலண்ட் எக்ஸ்பிளைன் சேனல். இன்னும் எல்லாமே யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜிகனோட்டோசாரஸ் அப்படிங்கிற ஒரு தெரப்பா டைனோசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாப்பிக்கை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் டைரானோசாரஸ் ரெக்ஸ், ஸ்பைனோசாரஸ், ராப்டர்ஸ் பற்றிலாம் நல்லாவே தெரியும். ஆனால் ஜிகனோட்டோசாரஸை பற்றி யாருக்குமே அதிகமாக தெரியாது. அதனால தான் இந்த டாப்பிக்கை நான் சூஸ் பண்ணேன். இந்த ஜிகனோட்டோசாரஸை பார்த்தீங்கன்னா, இந்த ஜிகனோட்டோசாரஸ் வந்து எவ்வளோ லென்த்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 to 13 meters, அதாவது 39 to 43 வரைக்கும் இது வளரக்கூடியது. இதனோட மண்டை ஓடு மட்டும் எவ்வளோ அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.53 to 1.80 meters, அதாவது 5 to 5.9 feet வரைக்கும் வளரக்கூடியது. இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4.2 to 13.8 tons இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஜிகனோட்டோசாரஸ் வந்து டீரெக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெரியதுன்னு தான் சொல்லணும். டீரெக்ஸை விட இது 3 feet பெருசு. இந்த ஜிகனோட்டோசாரஸ் வந்து அர்ஜென்டினோசாரஸ் அப்படிங்கிற ஒரு நீண்ட கழுத்துள்ள டைனோசாரை வந்து வேட்டையாடி அதிகமாக சாப்பிட்ருக்கலாம்னு கூட ரிசர்ச்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த ஜிகனோட்டோசாரஸ் வந்து சவுத் அமெரிக்காலேயே இருக்கிறதுலே பெரிய மீட் ஈட்டிங் டைனோசாராக வாழ்ந்திருக்கு. டீரெக்ஸ்க்கு விட ஜிகனோட்டோசாரஸ் வந்து முன்னாடியே வாழ்ந்திருக்கு. எவ்வளோ வருஷம்னு பார்த்தீங்கன்னா 30 million years முன்னாடியே வாழ்ந்திருக்கு. ஜிகனோட்டோசாரஸ் வந்து டீரெக்ஸை விட ரொம்ப வேகமாக ஓடக்கூடியது. 50 km/h அப்படிங்கிற வேகத்தில் ஓடும். இதே டீரெக்ஸோட வேகம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40 km/h அப்படிங்கிற வேகத்தில் ஓடக்கூடியது. இந்த ஜிகனோட்டோசாரஸ் எவ்வளோ தான் பெருசாக இருந்தாலும் அதோட மூளை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாக தான் இருந்திருக்கு. முதல்ல இந்த ஜிகனோட்டோசாரஸை யார் வந்து கண்டுபிடிச்சார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமெச்சூர் ஃபாசில் ஹண்டர் தான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சார். இன்ன வரைக்கும் யாருமே ஜிகனோட்டோசாரஸோட ஸ்கெலட்டன்ஸை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சதே இல்லை. முழுசாக இருக்கிற ஸ்கெலட்டன்ஸை வந்து யாருமே இன்ன வரைக்கும் கண்டுபிடிச்சதே இல்லை. இந்த ஜிகனோட்டோசாரஸ் வந்து கார்கேரோடோன்டோசாரஸ் அப்படிங்கிற ஒரு டைனோசாரோட இனத்துக்கு ஒத்துப்போகுது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த கார்கேரோடோன்டோசாரஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒயிட் ஷார்க் லிஜர்ட் வகையை சேர்ந்தது. இந்த ஜிகனோட்டோசாரஸோட கைகளை எடுத்துட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீரெக்ஸோட கைகளுக்கு 2 விரல்கள் இருக்கும், ஜிகனோட்டோசாரஸோட கைகளுக்கு 3 விரல்கள் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஜிகனோட்டோசாரஸ் எப்படி அழிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டேஷியஸ் டெர்ஷரி எக்ஸ்டிங்ஷன், அது மூலியமாக தான் இந்த ஜிகனோட்டோசாரஸ் அழிஞ்சு போச்சுன்னு ரிசர்ச்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த ஜிகனோட்டோசாரஸ் டீரெக்ஸை கம்பேர் பண்ணும்போது பெருசு, அப்போ வந்து வேகமாக ஓடக்கூடியதுன்னு சொல்கிறீங்கல்ல, இந்த ஜிகனோட்டோசாரஸால் டீரெக்ஸை டிஃபீட் பண்ண முடியுமானா, கண்டிப்பாக கிடையாதுன்னு ரிசர்ச்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க. டீரெக்ஸ் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய அக்ரஸிவான டைனோசர்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது டீரெக்ஸை விட ஜிகனோட்டோசாரஸ் கொஞ்சம் வீக்காக தான் தெரியுது. ஜிகனோட்டோசாரஸ் வந்து சவுத் அமெரிக்கன் ரீஜனில் வந்தது, டீரெக்ஸ் பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்கன் ரீஜனில் வந்தது. இது ரெண்டும் 30 million வருஷத்துக்கு முன்னாடியே வந்ததுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். அதனால் இது ரெண்டு பேருமே சண்டை போட்டதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ரிசர்ச்சர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதனோட பற்கள் பார்த்திங்கன்னா லாங்காக ஸ்லைசிங் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், ஒரு பிளேட் மாதிரி இருக்கும் இதோட பற்கள் பார்த்திங்கன்னா. இந்த ஜிகனோட்டோசாரஸ் வந்து டீரெக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டாலாக ஸ்லிம்மாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஜிகனோட்டோசாரஸோட ஆர்ஜின் ஸ்டோரி என்னால் முடிஞ்ச அளவு கிளியருங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், பிடிக்கலனா டிஸ்லைக். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். என்ன டைனோசர் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலண்ட் எக்ஸ்பிளைன் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ.